இந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கி சொல்லியிருக்கின்ற நண்பர் சகோதரர் டாக்டர் சுக்ரி அவர்களே, பேராசிரியர் சிவசேகர் அவர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் கதாநாயகனாக அமைச்சிருக்கின்ற கவிஞர் அஷ்ரஃப் ஷியாப்தீன் அவர்களே, பெரியவர்களே, கவிஞர்களே, இலக்கிய நெஞ்சங்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். முதற்கண் இன்றைய நிகழ்ச்சிக்கு என்னை பிரதம அதிதியாக அழைத்தமைக்காக கவிஞர் அஷ்ரஃப் ஷியாப்தீன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நூலை பார்க்கக்கூடிய வாய்ப்போ அல்லது இந்த நூலை படிக்கக்கூடிய வாய்ப்போ எனக்கு இந்த மண்டபத்துக்குள் வரும் வரை கிடைக்கவில்லை. இருந்த போதிலும் கூட கடந்த ஒரு மணி நேரத்துள் இந்த நூல் முழுவதையும் வாசித்து முடிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது. இந்த பின்னணியில் ஒரு சில வார்த்தைகளை மாத்திரம் இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் கூறலாம் என்று நினைக்கின்றேன். கவிஞர் அஷ்ரஃப் ஷியாப்தீன் அவர்களுடைய ரசிகர்களுள் நானும் ஒருவர். இந்த நூலிலே உள்ள கவிதைகளை பார்த்து கொண்டு போகின்ற போதும் அவருடைய முக்கியமான கவிதைகள் எல்லாம் விடுபட்டு விட்டனவா என்ற சந்தேகம் எனக்கு ஏற்பட்டது. ஏனென்றால் அவருடைய எத்தனையோ கவிதைகளை எவ்வளோ வேலைப்பழுக்களுக்கு மத்தியிலே வாசித்து ரசித்த நினைவுகள் எனக்கு இருக்கின்றன. அந்த கவிதைகள் எல்லாம் இந்த நூலிலே அடங்கவில்லை என்று நான் நினைக்கின்றேன். அது சில வேளை தவறாகவும் இருக்கலாம். அவர் இந்த நூலை இவ்வளவு சிறப்பாக வெளியிட்டு இந்த விழாவை எடுப்பது இலக்கியத்தில் ஈடுபாடு கொண்ட, கவிதையில் ஈடுபாடு கொண்ட எம் அனைவருக்கும் மிகவும் திருப்தியை தருகின்ற ஒரு விஷயமாகும். இந்த நூல் வெறும் ஒரு கவிஞனுடைய கவிதை உணர்வுகளின் பதிவுகளாக மாத்திரம் இராமல், ஒரு காலத்தில் நம்முடைய பிரதேசத்தை, நம்முடைய நாட்டை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்ற இன்றைய இனப்பிரச்சினை, அந்த இனப்பிரச்சனையின் பல்வேறுபட்ட வெட்டு முகங்களை நிரந்தரமாக பதிவு செய்கின்ற ஒரு நூலாகவும் அமையும் என்பது என்னுடைய நம்பிக்கை. கவிதைகள் நாங்கள் எழுதுகின்ற போது வெறும் உணர்வுகளை மாத்திரம் பதிவு செய்வதில்லை. உணர்வுகள் வெறுமனே வருவதும் இல்லை. கவிஞனுடைய உள்ளம் சாதாரணமான ஒருவனுடைய உள்ளத்தை விடவும் வேறுபட்டது. சில சந்தர்ப்பங்கள், சில சங்கதிகள் கவிஞனை பாதிக்கின்றன. அவர் பாதிக்கப்படுகின்ற போது அந்த கவிதை தானாகவே பிறந்து வருகின்றது. அந்த கவிதையில் கூறப்படுகின்ற சில விஷயங்கள் மிகவும் நிரந்தர செய்திகளாக சமூகத்தில் அமைந்துவிடுகின்றன. அத்தகைய நல்ல கவிதைகளை மிகவும் இளம் வயதிலேயே இருந்து எழுதி வந்த சகோதரர் அஷ்ரஃப் ஷியாப்தீன் அவர்கள் ஓட்டமாவடி ஷியாப்தீன், ஓட்டமாவடி அஷ்ரஃப் என்ற பெயரிலே அவர் எழுதி வந்த அந்த கவிதைகள் மிகவும் சிறப்பு வாய்ந்த கவிதைகளாக இருக்கின்றன. ஒரு கவிதையை மாத்திரம் நான் இங்கு வாசித்து காட்டலாம் என்று நினைக்கின்றேன். இது அண்மையில் எழுதப்பட்ட கவிதை அல்ல, 1979 ஆண்டு எழுதப்பட்ட கவிதை.
ஏறத்தாழ 20 ஆண்டுகளுக்கு முன்பு அஷ்ரப் ஷியாபின் எழுதிய கவிதை. இதை இதற்கு முன்பு யாரும் வாசித்தார்களோ தெரியாது. பாலை பூக்கள் என்ற கவிதை, பாலை பூக்கள் என்ற கவிதை. 20 ஆண்டுகளுக்கு முன்பு அவருடைய பேனாவுக்கு எத்தகைய வலிமை இருந்தது என்பதை நாங்கள் பார்க்கலாம். படுக்கும் பாய் பரிதாபமாய் கிடக்க மனப்பாயோ நீளமாய் விரியும். வீட்டு கதவுகளை உம்மா மூடுவாள், உன் மனக்கதவு மட்டும் தானாக திறந்து கொள்ளும். விளக்கை கை அணைக்கும், மனதில் தீ பிடிக்கும். விளக்கை கை அணைக்கும், மனதில் தீ பிடிக்கும். பால்வெளியின் எல்லை தேடி தோற்று போகும் கற்பனையாய் ராத்திரி முழுவதும் உன் நினைவு ரொக்கட் எதையோ தேடியலை. மலர்ந்த சுபகின் அசான் அதட்டி கலைக்க நினைவு வீணையில் தந்தி அருள். நனைந்த தலையணையை கவிட்டு போடும் கை, வெளிச்சத்துக்காய் வீட்டு எண்ணிலை கைகள் திறக்க ஒழுக்க கைகள் மனக்கதவை இழுத்து மூடும். அடுப்பு விறகு ஊதாமல் பெருமூச்சினாலேயே தீப்பற்றும். அடுப்பு விறகு ஊதாமல் பெருமூச்சினாலேயே தீப்பற்றும். சகோதரி சகராவாயிற்று உலகம், வறண்டு கருகுவது உங்கள் வாழ்க்கையாயிற்று என்று எழுதியிருக்கிறார். எங்களுடைய மக்களுக்கு மத்தியில் இருக்கின்ற வறுமையில் கூறப்படியே பார்த்தபோது 20 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த வறுமை நிலையை அவர் படித்து தந்த அழகை இந்த கவிதையிலே, இந்த கவிதை மிகவும் சிறப்பாக சித்தரிக்கின்றது என்று நான் எண்ணுகின்றேன். கவிஞன் எழுதி கொண்டு போகின்ற போது தன்னுடைய கவிதாற்றலை மட்டுமல்லாமல் தன்னுடைய சமூகத்திலே தான் காண்கின்ற பிரச்சனைகளுக்கு தன்னால் முடிந்த பங்களிப்பை ஒரு வழியாக காட்டுகின்றான். அந்த சிறப்பை இந்த எழுத்துக்களிலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த துரதிர்ஷ்டவசமாக இன்று நாங்கள் கவிதைகளை எழுதிக்கொண்டு போகின்ற போது பிரச்சனைகளை மாத்திரம் பதிவு செய்வதாக அந்த கவிதைகள் இருக்காமல் அந்த பிரச்சனைகளில் இருந்து நாம் எவ்வாறு விடுபட போகின்றோம், இன்று இந்த நாட்டை பீடித்திருக்கின்ற இந்த இன பிரச்சனை ஒரு சாதாரணமான ஒரு தேசிய பிரச்சனை மட்டுமல்லாமல் ஒரு மானிட பிரச்சனையாக மாறியிருக்கின்றது. இந்த பேராசிரியர் சிவசேகரம் அவர்கள் பேசுகின்ற போது மரணங்களை பற்றி பேசுகின்ற போது முக்கியமானவர்களுடைய மரணங்களுக்கும் முக்கிய மற்றவர்களுடைய மரணங்களுக்கும் இடையிலே உள்ள ஒரு வேறுபாட்டை இங்கு சுட்டிக்காட்டினார். முக்கியமானவர்களுடைய கொலைகள் பற்றி நாங்கள் பேசுகின்றோம். கடந்த 3-4 நாட்களுக்கு முன்பு எம்முடைய நண்பர் தமிழ் மக்கள் நேசித்த ஒரு பெரும் சகோதரன், இலங்கை மக்கள் இழக்க முடியாத ஒரு செல்வம் கலாநிதி நீலன் திருச்செல்வம் அவர்கள் தற்கொலை படை போராளியினால் கொலை செய்யப்பட்டார். இங்கு இருக்கின்ற பிரச்சனை இதுதான். ஒரு பக்கத்தில் இனப்பிரச்சனையை பற்றி நாங்கள் பேசிக்கொண்டு போகின்றோம். இந்த இனப்பிரச்சனை இந்த நாட்டின் அரசியல் பிரச்சனையா, அல்லது இந்த இனப்பிரச்சனை என்று சொல்லுவது இந்த நாட்டிலே உள்ள மானிடம் சம்பந்தமான ஒரு பிரச்சனையா என்பது பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். உண்மையிலேயே இது அரசியல் பிரச்சனையாக வழித்தோற்றம் காட்டிய போது கூட மானிட உணர்வுகளோடு சம்பந்தப்பட்ட மானிட உணர்வுகளை பற்றிய
உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியாத ஒரு பிரச்சனையாகவும் மாநில உணர்வுகளோடு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பிரச்சனையாகவும் என்று இருக்கின்றது. நீலன் திரு